இப்போ நீங்கள் பார்த்துட்டு போர்டிங் பாஸ்ன்னு சொல்லுவோம் இந்த போர்டிங் பாஸை பற்றி உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் இந்த போர்டிங் பாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்களா நம்ம வந்து ஃப்ளைட்லேயோ அல்லது ஷிப்லேயோ போகிறதுக்காக கொடுக்கக்கூடிய சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த போர்டிங் பாஸுக்கு வந்து வாங்கிட்டோமா நம்ம ஏரோப்ளேன்லேயோ அல்லது கப்பலையோ போக தகுதி உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் அது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் செக்கிங் நடந்துகிட்ருக்கு நம்மளையும் வந்து இண்டிவிஜுவல் செக்கிங் பண்ணுறாங்க நம்ம எதாவது கடத்திட்டு போகிறோமா உள்ளே ஏதாவது வச்சிருக்கோமா நம் அப்படி சொல்லிட்டு செக்கிங் பண்ணுறாங்க நம்மளுடைய பேகையும் செக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு கிலோ அளவுக்கு நம்ம ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கலாம் அஞ்சு கிலோவில் இருந்து ஏழு கிலோ அளவுக்கு ட்ராலியில் பதினேழு கிலோ வச்சுக்கலாம் ஃபுல்லாக செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த போர்டிங் பாஸே கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் அழகாக ஃப்ளைட்டு நாங்கள் பெங்களூருக்கு போகிறதுக்காக வரக்கூடிய ஃப்ளைட்டு பாருங்கள் அழகாக வந்துட்டுருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நான் உள்ளே கண்ணாடியிலேருந்து இது எடுத்தேன் சூப்பராக வந்துட்டுருக்குது பாருங்கள் அப்படியே பறந்து வர மாதிரி இருக்குது இந்த போர்டிங் பாஸில் பாருங்கள் ஐட்டம்ஸ் நாட் இருக்குது பாருங்கள் எந்தெந்த ஐட்டம் கொண்டு போகலாம் ஏரோப்ளேனில் எது எது கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம் எளிதில் தீ பிடிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கொண்டு போகக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் கூட கொண்டு போகக்கூடாது ஏன்னா கொப்பரை தேங்காவில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் தீ பிடிக்கும் அப்படிங்கிறனால கொப்பரை <துகிற்கு> தேங்காய் கூட கொண்டு <துகிற்கு> போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸ்டோக்ஸ்